கவிதைக்கே கவிதையா, வாழ்த்துக்கே வாழ்த்தா, நன்றிக்கே நன்றியா. இப்படி எதுவும் என் தமிழ் எனக்கு கற்றுத்தரவில்லை, ஆனால் அதை நான் உன்னிடம் கற்றேன். நட்பின் இலக்கணமே தலைகணம் இல்லாத நிறைகுடமே, என் தமிழ் எனக்கு பாதி என் குரு தந்தது, மீதி நீ தந்தது. சின்ன வயதில் நான் கதை கேட்டு வளர்ந்திருக்கிறேன், ஆனால் நீ என்னிடம் பேசிய கதைகளை என் காலமெல்லாம் காவியமாய் நான் எழுதினாலும் காகிதம் போதாதம்மா. அது என் காதருகில் ஒலிக்கும் சத்தமும் தேயாதம்மா. நட்புக்கு சிலை வடிக்க நான் முயன்றேன். முயன்றபோது பொறுமைக்கு ஒன்று, உன் கனிவுக்கு ஒன்று, உன் என் சொல்லுக்கு ஒன்று, உன் தியாகத்திற்கு மற்றொன்று. இப்படி எத்தனை சிலை நான் வடிக்க, உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட ஒட்டுமொத்த சிலை என்று ஒன்று இந்த உலகத்திலேயே இல்லையாம் தாயே. நீ எனக்கு தாயாக இருந்த காலத்தை மறக்க நான் முயல்கின்றேன், ஆனால் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் நான் தோற்கின்றேன். நீ நடந்த இடங்களில் எல்லாம் உன் கால் தேய்ந்திருக்காது, உன் கால்பட்ட இடமெல்லாம் தேய்ந்திருக்கும். உன் ஒவ்வொரு அடியின் பின் ஒளிந்திருந்த வழியை நீ ஒருபோதும் எங்களுக்கு உணர்த்தியதில்லை. மாணவர்களுக்கு நீ பொன்முட்டையிடும் வாத்தம்மா. உன் வாயிலிருந்து எப்பொழுது கவிதை வரும், எப்பொழுது பாட்டு வரும், எப்பொழுது கதை வரும், எப்பொழுது தாளாட்டு வரும் என்று உன் தமிழை நீ தாளாட்டும் அழகை பார்க்க அவர்கள் வாய் ஆர்வமாய் உன்னை பார்த்திருக்கும். குணத்தில் உயர்ந்தவள் நீ, அதனால்தான் நிஜத்திலும் உயரமாய் இருந்தாயோ. உயிர் கொடுக்கும் நட்பென்று உனக்கு ஒன்று உள்ளது என நீ அறியாமல் நடைப்பிணமாய் அவளை விட்டு சென்றது ஏனம்மா? நீ பிடிக்கும் மைக்கழகில் மழலையெல்லாம் மயங்கிவிடும், மனமெல்லாம் மகிழ்ச்சியில் நினைந்துவிடும். உன் மனம் கவரும் காந்தம் அம்மா, அது உன் கைக்கு மட்டுமே பொருந்தும் அம்மா. உனக்கு மட்டும் அது தேன்குரல் கொடுக்கும் அம்மா, அதனால்தான் அது ஒளிப்பெருக்கி ஆனதோ. மாணவன் இடத்தில் உன் குரலில் எப்பொழுது அனல் தெரிக்கும், எப்பொழுது உன் கை அணைக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த உன்னதம் உனக்கு மட்டும் உரியதம்மா. அது எப்படியம்மா மற்றவருக்கு அடங்காத மாணவன் உனக்கு மட்டும் மகுடி சத்தம் கேட்ட பெட்டி பாம்பாய்? வில்வித்தை கூட கற்றிடலாம், ஆனால் உன் சொல்வித்தை அது யாருக்கும் வராது. உன் பாசத்தால் வளர்ந்த மாணவர்களின் மனம் எல்லாம் மாய்ந்திருக்கும். எம் மாணவர்களுக்கு முதல் பாரதி நீ அம்மா, அதனால்தான் பாரதியின் பெயர் சாயலை கொண்ட பால பார்வதி ஆனாயோ. மனம் வெல்லும் மந்திரத்தை அறிந்தவள் நீ, கைமாறு கருதாமல் உதவும் குணம் கொண்டவள் நீ. தாங்கா துயரம் தந்தாய், நீங்கா நினைவும் பெற்றாய். தாய்மையின் சித்திரம் என்றதால் சித்திரா என்ற இன்னொரு பெயர் கொண்டாயோ. தன்னம்பிக்கையின் விதை முத்தம்மா, பூவிலும் மென்மையம்மா உன் புள்ளிதழ் புன்னகை, தேனினும் இனிதம்மா உன் செங்குரல். உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்தவர் என்பதை கேட்டிருக்கின்றேன், ஆனால் உழைத்து உழைத்து உயிரையும் விட முடியும் என்று நிரூபித்தவள் நீ அம்மா. ஒருபோதும் அடுத்தவரின் உழைப்பை சுரண்டியதில்லை. உழைப்பாளர் தின வாழ்த்து உனக்கு மட்டுமே பொருந்தும் அம்மா. என் தொலைபேசி ஒலித்து ஒரு வாரம் ஆனதம்மா. அடுத்த பிறவி என்று ஒன்றிருந்தால் ஆசிரியராகவே நீ வர வேண்டும் அம்மா.